ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். உங்கள் எக்ஸ் லவர் மேலே உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, என்ன மாதிரி பனிஷ் பண்ணணும்னு நினைப்பீங்க? இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வந்து பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். எக்ஸ் லவர் எப்படி பனிஷ் பண்ணுறது? அடிக்கிறதா, உதைக்கிறதா, இல்லை அவங்கள துன்புறுத்துறது, அந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணால் அது மனித தன்மையற்ற ஒரு செயல் தான். என்றாலும் உண்மையிலேயே லவ் பண்ணவங்க அவங்க எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நம்ம தான் அவங்க கூட சேர முடியாமல் போயிடுச்சு, அல்லது அவங்க தான் நம்ம கூட சேர முடியாமல் போயிடுச்சு, சேர்ந்தவங்களோடாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறவங்க உண்மையிலேயே லவ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அப்போ உண்மையிலேயே லவ் பண்ணவங்களுக்கு தானே கோபம் வரும், உண்மையிலேயே லவ் பண்ணவங்களுக்கு தானே அந்த வலி இருக்கும். அப்போ அவங்க தானே தண்டிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே லவ் பண்ணலைன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது புரியுது. அப்படி அல்ல, ரெண்டு விதம் இருக்கு இல்லையா? அந்த வேகம், அந்த நேரம், அந்த பாதிப்பு அப்படிங்கிறதும் அந்த வலியோட வேகம் அப்படிங்கிறது தான் நம்ம அவங்கள என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும். எல்லாருமே அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலேயே உண்மையாக காதலித்தவர்கள் எக்ஸ் லவரை எப்படி பழி வாங்குவாங்க அப்படின்னா, ஒரு கில்ட்டான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கறது தான். கில்ட்டி ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படின்னா, ஐயோ இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அல்லது இந்த பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை சேர்ந்து இருந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல், அந்த கில்ட்டி ஃபீல் காலம் முழுசும் அவங்க யார் கூட வாழ்ந்தாலும் காலமெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலோடையே வாழணும். அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து. அதுதான் உங்களை பற்றி பேச வைக்கும், உங்களை பற்றி நினைக்க வைக்கும். சும்மா ஒரு மிரட்டலோ, சும்மா ஒரு ஆத்திரத்தில் பேசுகிற பேச்சுகளோ, வார்த்தையில் சொல்கிற அந்த கெட்ட வார்த்தைகளோ, திட்டுதலோ அப்படிங்கிறதெல்லாம் சரியான பனிஷ்மெண்ட்டாக இருக்காது. லவ் பண்ணும்போது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருப்போம்ல, அது கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு தோணும்ல, அல்லது அந்த கிஃப்ட்டு மாதிரி ஒரு பொருளை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவங்கள ஞாபகப்படுத்தும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கில்ட்டி ஃபீலை கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கிறது தான் சரியான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.